பிரான்சில் அதிபர் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. பிரான்சில் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதியன்று நடைபெற்றது. இதில் தற்போதைய அதிபர் எமானுவேல் மேக்ரோன், தீவிர வலதுசாரி கொள்கையுடைய மரைன் லிபென் உட்பட 12 பேர் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் மேக்ரோன் 27.8% வாக்குகளும் மரைன் லிபென் 23.2% வாக்குகளும் பெற்றனர். யாருக்கும் 50% அதிகமான வாக்குகள் கிடைக்காத நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் முதல் இரு இடங்களை பெற்ற மேக்ரோனும் மெரைன் லிபென்னும் களத்தில் உள்ளனா்.